Hello friends, welcome back to my channel. In this video, we will use health benefits of Kerala matta rice. We will use a soft idli batter. Eppadi seiradhunu paakalam vaanga. இட்லி மாவு அரைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் மட்டை ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸில் இட்லி பண்ணுறதை விட இந்த மாதிரி மட்டை ரைஸில் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒயிட் ரைஸை விட நமக்கு இந்த மட்டை ரைஸில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல மெடிசனாக இருக்குது. இந்த ரைஸை வீக்லி ட்வைஸாவது யூஸ் பண்ணலாம். இப்போது இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டம்ளர் யூஸ் பண்ணி தான் நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அளக்கும் போது இந்த மாதிரி டம்ளர் இல்லைனா பவுல் கூட யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரால் 3 டம்ளர் நான் மட்டை அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசி எடுக்கும்போது ரொப்பி எடுக்காமல் தலை தட்டி எடுக்கிறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தலை தட்டி எடுத்துருக்கேன். 1, இது 2வது டம்ளர், இது 3வது டம்ளர். ஸோ 3 டம்ளர் வந்து மட்டை அரிசி எடுத்துருக்கோம். இப்போ அதே டம்ளரால் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸில் நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அரிசி ஊறுறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த அரிசி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஸோ ஒரு 6 மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லா ஊறி வந்துடும். அரிசி இப்போது ஊற வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் உளுந்த ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த டம்ளரால் 3 டம்ளர் மட்டை அரிசியும் 1 டம்ளர் இட்லி அரிசியும் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே டம்ளரால் 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ உளுந்த 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உளுந்தை வந்து 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா உளுந்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா மட்டை ரைஸ் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஸோ அதனால் அது ஊறுறதுக்காக 6 மணி நேரம் சொல்லியிருக்கேன். உளுந்து வந்து சீக்கிரம் ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி ஆகிடும் உளுந்தை அரைச்சி எடுக்கும் பொழுது. அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க சொல்கிறேன். உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு நம்ம கிரைண்டரில் ஆட்டும் பொழுது நமக்கு உளுந்தோட குவான்டிட்டி வந்து நிறைய கிடைக்கும். அதே சமயம் இட்லியும் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், 6 மணி நேரம் ஆகிட்டு மட்டை அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்டரில் அரிசி அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இட்லி சாஃப்டாக இருக்கும். பாருங்க, அரிசி மாவு வந்து அரைப்பட்டு வந்துருச்சு. நான் எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அரிசி மாவு அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. ரவாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும். இப்போ நான் வந்து அரிசி மாவு அள்ளி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், உளுந்தை வந்து 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ உளுந்து மாவு வந்து அரைக்கலாம். கிரைண்டரில் உளுந்து அரைக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக தண்ணி தெளிக்காமல் நார்மலாக தண்ணி தெளித்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இல்லாமல் ஐஸ் கியூப்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி உளுந்து அரைக்கலாம். நார்மலாக நம்ம கிரைண்டரில் உளுந்து அரைக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் கிரைண்டர் ஓடி ஓடி அது வந்து கொஞ்சம் நேரத்தில் சூடாயிடும். அதே சூடு வந்து உளுந்துலேயும் பட்டு நமக்கு உளுந்து வந்து கம்மியாக கிடைக்கும். அதே சமயம் இட்லியும் கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அரைக்கும் பொழுது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் உளுந்தோட குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி ரெண்டுமே நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ கிரைண்டரில் உளுந்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தை போட்ட உடனே அதில் இருக்க வெந்தயம் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு கொஞ்சம் நேரத்துலேயே. இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த தண்ணியை உளுந்து ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயம் உளுந்தெல்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் பொறுத்து 2-2 ஐஸ் கட்டியாக ஆட் பண்ணணும். மொத்தமாக எல்லா ஐஸ் கட்டியும் ஆட் பண்ணாமல் 2-2 ஐஸ் கட்டியாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது உளுந்து நல்லா சாஃப்டாக வரும், நல்லா கிளம்பி வரும். இப்போ 2 ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஐஸ் கட்டியை ஆட் பண்ணி நம்ம அரைக்கும் பொழுது நம்மளோட இட்லி ஆறுனதுக்கு அப்புறமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டர் ரைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால மட்டர் ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம இட்லி கரைக்கும் பொழுது இந்த மெத்தட்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. உளுந்து மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன். உளுந்து அரைப்பட்டுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இது பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பபிள்ஸ் வந்து மாவுலேயே நமக்கு கிடைக்கும். தெரியுது பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துருப்பாருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம வந்து உளுந்து அள்ளிடலாம். இப்போ உளுந்து நல்லா அரைப்பட்டுச்சா அர்த்தம். இப்போது அரிசி அள்ளி வச்சா அதே பாத்திரத்துலேயே உளுந்தே அள்ளிக்கலாம். எப்போவுமே அரிசி அரைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கணும், அதுக்கப்புறமா தான் உளுந்து அரைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே உளுந்து அரைச்சிட்டோம்னா அது வந்து அநீர்த்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்போவுமே கல்லுப்பு போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தூளுப்பு விட கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு நல்லா நமக்கு புளிச்சு வரும். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அரிசி உளுந்து மாவு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்காவது நல்லா குடஞ்ச மாதிரி ரெண்டு மாவையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்டியால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு மாவு நல்லா புளிச்சு வரும், இட்லி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லிக்கு போடுங்க, கண்டிப்பாக இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வலிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் மாவு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்பவே சாஃப்டான சூப்பரான இட்லி பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன். பாருங்கள், நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கிறதுனால நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி தட்டில் ஊற்றிடுறேன். உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் தரேன். நார்மலாக நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுற இட்லியை விட இந்த மாதிரி துணி போட்டுட்டு ஊற்றுற இட்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே கிடைக்கும். எண்ணெய் தடவிட்டு ஊற்றுற இட்லி வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த இட்லி வந்து அப்படி இருக்காது, கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கூட நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பாருங்கள் ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எல்லாத்துலேயுமே இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இட்லி பானையில் நம்ம ஆட் பண்ணுற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். அதே மாதிரி இட்லி வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி பானையில் ஃபஸ்ட்டு தட்டு அடித்தட்டு நான் வச்சுட்டேன். இப்போ இந்த அடித்தட்டு மேலே சின்னதாக ஒரு துணியை ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஏன் இந்த துணி நம்ம போடுறோம்னா, மேல் தட்டில் வர நீராவி வந்து இட்லி வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா மேல் தட்டில் உள்ள நீராவி வந்து கீழே உள்ள இட்லியிலலாம் பட்டு சின்ன சின்னதாக புளி புளியாக ஒரு மாதிரி குழி குழியாக ஆகிடும். அந்த இட்லி ஃபஸ்ட்டு தட்டு இருக்க மாதிரி ரெண்டாவது தட்டு இட்லி வந்து ஒரு மாதிரி க்ளீனாக இருக்காது, நீராவி பட்டு குழி குழியாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மேலே அந்த துணி போடுறோம். இப்போ நீராவி படும்போது அந்த துணி மேலே தான் படுமே தவிர இட்லி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இட்லி நல்லா பாயில் ஆகிடுச்சு, நான் இட்லியை எடுத்துடுறேன். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்பவே ஹெல்த்தியான மட்டர் ரைஸ் இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மட்டர் ரைஸ் இட்லி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டான இட்லி உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.